வணக்கம், நான் உங்கள் நண்பன் கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போயிடலாம். ஓகேங்களா? சோ இந்த க்வெஸ்சன் கேக்குறாங்க, அதாவது இது ஒரு மாடல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது எப்படி அசம்பிள் ரீசனிங்ல கேட்பாங்க. சோ உங்களுக்கு இதுல பார்க்கும் போதே பாருங்க, இன் செகண்ட் கோட் டெம்பிள் இஸ் அன் ரைட்டன் அஸ் அ MEPELP அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மனப்பாடம் பண்ணணும். அதுக்கப்புறம் கியூப், ஓகேங்களா, 2 கியூப்ல இருந்து அட்லீஸ்ட் 10 கியூப் வரைக்கும் அது மனப்படம் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? சோ 2 ஸ்கொயர்ல இருந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்து 15 ஸ்கொயர் வரைக்கும் அது உங்களுக்கு எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியும். ரைட்டா? மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏ டு ஜெட், ஓகேங்களா, ஏல இருந்து இசட் வரைக்கும் எழுதிட்டு டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏல இருந்து இசட் வரைக்கும் எழுதிட்டு ஏனா 1, பீனா 2, சீனா 3 நம்பர் போட்டுட்டு இசட்னா 26 வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. இதையும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ரீசனிங் சப்ஜெக்ட ரொம்ப ஈஸியாவே ஹேண்டில் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். சோ அப்போ இந்த மெத்தட் வந்து ரீசனிங்ல பாத்தீங்கன்னா, நம்ம வந்து 2 ஸ்கொயர் கியூப் எல்லாம் படிக்க சொன்னோமா, அதெல்லாம் படிச்சுட்டு ஏ டு செட்டை வந்து நீங்க எழுதிருந்தீங்க, ஏ டு செட்டையும் 26 நம்பர் வரைக்கும் நல்லா மனப்படமா வச்சிருக்கீங்க அப்படின்னா 25க்கு 25 ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட்டா? ரெண்டு சப்ஜெக்ட்ல நீங்க மேக்ஸ் இங்கிலீஷை தவிர ரீசனிங்கும் ஜிகேலையும் 25க்கு 25 சாதாரணமா எடுக்கலாம், பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் தான். இல்ல பாருங்க, இதுல உங்களுக்கு கொடுத்திருக்க டைமை வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா இதுல ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டமான க்வெஸ்சனுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? சோ இதுல பாருங்க, டெம்பிள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட்டா? இந்த இதை ஏதோ ஒரு மெத்தட்ல மாத்துறாங்க, அதை மாத்தினது மூலயமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி MEPELP அப்படின்னு வந்துருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த ஃபேத்ஃபுல்க்கு இதை ஒரு சர்டைன் கோட்ல நீங்க மாத்தினீங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்ப ஃபேத்ஃபுல் அப்படிங்கறத ஏதோ ஒரு மாத்தினீங்க அப்படின்னா இந்த ABCD இருக்கிற 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்றேன். ரைட்டா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டெம்பிள் வந்து ஏதோ ஒரு மெத்தட்ல மாத்திருக்காங்க, அது என்ன மெத்தட்னு கண்டுபிடிக்கணும். இதுல வந்து நிறைய மெத்தட்லாம் ஒண்ணுமே கிடையாது, சிம்பிளா வந்து ஒரு 3 மெத்தட் தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டிஏ எடுத்துட்டு போய் லாஸ்ட்ல வச்சுட்டு அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. இ எடுத்துட்டு போய் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் மாத்தி எழுதிப்பாங்க. அப்படியும் இல்லையா, வேற என்ன பண்ணுவாங்க, இதுல 2 எழுதா திருப்பி எழுதிப்பாங்க. இந்த டெம்பிள் இருக்கா, இடி அப்படின்னு முதல் போட்டிருப்பாங்க. ரைட்டா? அப்புறம் அடுத்த 2 வார்த்தை எம்பி இருக்கா, அதை பிஎம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் எல்இ அப்படி இருக்கா, அப்படின்னா இஎல் அப்படின்னு மாத்திருப்பாங்க. ரைட்டா? சோ அதையும் விட்டாங்க அப்படின்னாக்கா பாதி பாதியா பிரிச்சு இன்வெர்ஸா எழுதிருப்பாங்க. ஓகேவா? சோ அப்ப பாருங்க, MEPELP இந்த டெம்பிள்ன்றதை எப்படி எழுதிருக்கலாம், இதுல இந்த TEM அப்படின்ற 3 எழுத்தை வந்து ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்களா, TEM வந்து MEPன்னு எழுதிருக்காங்க. அப்புறம் அந்த PLE அப்படிங்கறத ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க, ELP அப்படின்னு எழுதிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ இது ரெண்டத்தையும் பிரிச்சு நீங்க அதே மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா இதுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, FAITH, FUL 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 லெட்டர் இருக்கு. அப்ப 4 பிரிச்சு ரிவர்ஸ்ல எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும், TIAF அப்படின்னு வந்திருக்குமா, TIAF இதுல வந்து TIAF இதுல இருக்கு, இதுல TIAF இதுலயும் இருக்கு. அப்ப இது ரெண்டுமே வராது, இதுதான் வந்து எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ எலிமினேஷன் மெத்தட்ல நீங்க ரெண்டையும் தூக்கிட்டீங்க அப்படின்னா இது ரெண்டுல தான் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கு. அப்புறம் HFUL அப்படின்னு இருக்கும், HFUL வந்து திருப்பி எழுதிருக்க எப்படி எழுதிருப்பாங்க, LUFH அப்படின்னு எழுதிட்டாங்கன்னா அதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிளா தானே இருக்குது. நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு 10 செகண்ட்ல போட்டுடலாம். இத வந்து இது என்ன மெத்தட்ல பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் கண்டுபிடிச்சிங்கனாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். புரிஞ்சு தானே? யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இது ஏதாவது எனக்கு புரியல சார், இன்னொருவாட்டி சொல்லுங்க. அப்படியா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு எடுத்துக்கலாமா? ரைட். ஸோ அந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும். ஓகேங்களா? கிளியர் தானே? ஓகே. ரைட். ஸோ அடுத்த ஒரு சம் அதே மாதிரி சேம் பேட்டர்ன்ல இருக்கிறது காட்டுறேன். சேம் பேட்டர்ன் கிடையாது, அதே மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கேட்குற மாடல்ஸ் தான். ரைட்டா? சோ இதுல பாருங்க, வேலட் அப்படின்னா மணி பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை சொல்றோம். வேலட்னா அந்த மணி பர்ஸ் இல்ல என்ன இருக்கும், பணம் இருக்கும். அப்ப என்வலப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்வலப்னா என்ன இருக்கும், என்வலப்னா வந்து ஒரு கவர்ங்க,
ரைட்டா, மொய்கவர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுல என்ன இருக்கும் அப்படிங்கறதுதான் ரைட்டா. சோ அப்போ இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இது என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் முன்னாடி. இதெல்லாம் டெய்லியும் பயன்படுத்துற வார்த்தைங்க, என்ன நம்ம தமிழ்ல சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பயன்படுத்துற சராசரியான வார்த்தைகள் தான் ஓகேங்களா. சோ வாலெட் அப்படின்னா மணி பர்ஸ் வச்சிருப்போம், பணம் வச்சிருப்போம், என்வலப் அப்படின்னா என்ன வச்சிருப்போம், ஆல்ரெடி டைப் பண்ணிருப்பீங்களா எந்நேரம் ரைட். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்வலப் அப்படின்னா லெட்டர் கவருங்க, அதுக்குள்ள என்னங்க இருக்கும் ரைட்டா. கம்ம கம்மோ இல்ல சூட்கேஸோ போஸ்ட் ஆபீஸோ எல்லாம் கிடையாது, ஆனா எல்லாமே ரிலேட் பண்ற மாதிரிதான் இருக்கும் ஓகேங்களா. இப்ப என்வலப்புக்கும் கம்முக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா தொடர்பு இருக்கு. நீங்க லெட்டரை வந்து இப்போ ஒரு என்வலப் இருக்கு ஓகேங்களா, சோ அதுல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா உள்ள லெட்டர் போட்டு அதை ஒட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக கம் இங்க எல்லாம் தடவி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்போ வந்து ஒரு ரிலேஷன் இருக்கு. சூட்கேஸ் பெருசா ஒன்னும் ரிலேஷன் இல்ல, அதை எலிமினேஷன் பண்ணிடலாம். போஸ்ட் ஆபீஸ்ல தான் லெட்டரை வந்து கவர் என்வலப் பண்ணி உள்ள போடுவோம். எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரிலேட்டடா இருக்கும். ஆனா நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன பண்ணும், லெட்டர் இதுல வந்து என்வலப்ல என்ன இருக்கும், லெட்டர் தான் இருக்கும். ஏன்னா இவங்க முன்னாடியே இவங்க ஒரு மெத்தட் கொடுத்துட்டாங்க, இவங்க கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம ஆன்சர் பண்ணும். நீங்களா வந்து ஒரு ஆன்சரை கிரியேட் பண்ணக்கூடாது ஓகேவா சார். அப்புறம் ஏன் கம் வராதா, போஸ்ட் ஆஃபீஸ் வராதா அப்படின்னா கேட்கிறாரு. அவங்களே முன்னாடி கொடுத்துட்டாங்க, அதை வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ணணும் ரைட்டா ஓகேங்களா. புரிஞ்சுங்களா, அடுத்து போலாமா. இந்த டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, அப்பப்ப நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா. அடுத்தது இதுவும் பாருங்க, இதுவும் அதே மாதிரிதான் ரீசனிங்ல வந்து. இப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், இது வந்து முன்னாடி நம்ம பாக்குறது ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு மாடல்ல இருக்குல்ல. முன்னாடி வந்து இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏ டு இசட் வரைக்கும் நல்லா நம்ம மைண்ட் செட்ல படிச்சு மனப்படம் பண்ணிருந்தோம்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா வாலெட் மணி என்வலப் அப்படிங்கிறது ரெகுலரா பயன்படுத்துற வார்த்தை. இதுக்கு பெருசா ஒண்ணு பிராக்டிஸ் அப்படின்னு இல்ல, நீங்க டெய்லி படிச்சு ஒரு ஒரு வார்த்தை இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிச்சாலும் அல்லது ஒரு சில வார்த்தைகளை வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணிக்கனாலும் இது ஆன்சர் பண்ணிடலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னதுதான், ஸ்கொயர் கியூப் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், இது ஆன்சர் பண்ணிடலாமா ஓகேங்களா ரைட். சோ எட்டுன்றது வந்து எதோட ஸ்கொயர்ல ஏதாச்சும் வருங்களா, எட்டு அப்படிங்கிறது ஸ்கொயர்ல வருமா, நீங்க இது நிறைய பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. எட்டு அப்படிங்கிறது ஒன்பது எனக்கு போடுறீங்க ரைட். சோ எட்டு அப்படின்னா எட்டு ஸ்கொயர்ல வராது, ஏன்னா வந்து நீங்க டூ வந்து சாரி 2 பவர்ல ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 2 ஸ்கொயரோ இல்ல 3 ஸ்கொயரோ எது பண்ணாலும் ஆன்சர் வராது ரைட்டா. இதுவே நீங்க வந்து கியூப்ல பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் 2 பவர் 3ங்க ரைட்டா. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க பேட்டர்ன் வந்து 2 × 2 × 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து 8ன்னு கிடைக்கும் ரைட்டா. அடுத்து இருக்கிற பேட்டர்ன் பாருங்க, இது வந்து நெக்ஸ்ட் 2க்கு அப்புறம் 3ன்னு வரும் ரைட்டா. சோ 3 × 3 × 3 ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 81 அப்படின்னு வரும் ரைட்டா. சோ நீங்க நினைக்கணும் 9 ஸ்கொயர் இது வந்து 2 கியூப் அப்படின்னா எந்த ஒரு ரிலேட்டிவ் பெருசா ரிலேஷனுமே இல்லை ஓகேவா. சோ அப்போ அதே மெத்தட்ல வந்து 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்ல 8 வருது. அப்போ இதுல 3 × 2 இருக்கு, இதுல வந்து 4 × 3 இருக்கு. அப்போ இதே மெத்தட்ல தான் 64 அப்படிங்கிறது என்ன பண்ணிருக்காங்க, 4 × 4³ அப்படின்னு வருமா ரைட்டா. சோ 4³ கமெண்ட்ல நீங்க போறது கரெக்ட் தான், 4³ போட்டீங்கன்னா 64 வரும். அப்ப என்ன அர்த்தம், 4 × 4 × 4 அப்படின்ட்டு 3 தடவை போடுறாங்க ரைட். அப்ப நம்ம அடுத்து என்ன நம்பர் யூஸ் பண்ணணும், இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 2 யூஸ் பண்ணிட்டோம், அப்புறம் 3 யூஸ் பண்ணிட்டோம், இப்ப 4 யூஸ் பண்ணிட்டோம், அடுத்து என்ன நம்பர் யூஸ் பண்ணணும், 5 ரைட்டா. சோ 5 வந்து இப்ப நம்ம எத்தனை தடவை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு ரைட்டா. சோ 5 வந்து நம்ம எத்தனை டைம் யூஸ் பண்ண போறோம், 5 நம்ம எத்தனை தடவை யூஸ் பண்ண போறோம், 5 × 5 வருமா, இங்க 4³ தானே கொடுத்துருக்கோம், சூப்பர் 4³ கொடுத்துருக்கோம். இங்க அதே சேம் பேட்டர் தாங்க, இங்க 4 × 2 × 2 × 2 அப்படின்றது வச்சு அடுத்து 3³ அப்படின்றது வச்சு, அப்போ இங்க 4³ அப்படின்னா இங்க 5³ அப்படின்னு வரும். அப்போ 5 × 5 × 5 அப்படின்னு போடும் ஓகேங்களா. 5 × 5 = 25 × 5 = 125 × 5 போட்டீங்க அப்படின்னா 625 அப்படின்னு வரும் ஓகேவா ரைட். சோ புரிஞ்சுங்களா, இது இன்னொரு தடவை சொல்லணும் இல்ல கிளியரா புரியல அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம், புரிஞ்சது தானே ரைட். சோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா ஓகே. சோ டவுட் இருக்கா, ஏதாச்சும் இது புரியல இல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படின்னா சொல்லுங்க பாத்துக்கலாம் ஓகே தானே. நெக்ஸ்ட் போலாம்ல ரைட் ஓகே ஃபைன் ஓகேங்க கிளியர் ரைட்டா. சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா.
இது ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதோ அதேதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரீசனிங் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், ஏ டு செட்ட 26 சாரி ஏ டு செட்ட நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாவே ஒன்னு இசட்னா 26 வரைக்கும் நீங்க நல்லா மனப்படம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்ணுங்க, ஏ டு செட்ட வந்து எழுதி வச்சிருக்கீங்களா ரைட். சோ ஏ டு செட்ட எழுதிட்டு என்ன பண்றோம், ஏக்கும் கேக்கும் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா, இல்ல ஏக்கும் எஃப் டி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் ரைட்டா. சோ அப்ப அப்படி எழுதி பார்க்கும் போது உங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஏ இந்த இது ஒரு பேட்டர்ன் ஏ டு எஃப் வரைக்கும் அப்புறம் கேல இருந்து பி அப்படிங்கறத நீங்க ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கிடைக்கும் ரைட்டா. ஏல இருந்து எஃப் வரணும் அப்படின்னா எத்தனாவது நம்பர் எஃப் அப்படின்னு பாருங்க ரைட்டா, ஏ பி சி டி எஃப். அப்ப ஏல இருந்து அஞ்சாவது எழுத்து வந்து பாத்தீங்கன்னா எஃப் வரும் ஓகேங்களா. அஞ்சாவது எழுத்து அப்போ ஏ பிளஸ் பை அப்படின்னு போட்டுக்கோம், பிளஸ் பை ரைட்டா. என்ன எழுத்து வரும், ஏல இருந்து பைன்னு ரைட்டா. ஏ விட்டுருங்க, ஏ பிளஸ் பைனா ஆறு லெட்டர் இருக்குன்னு அர்த்தம். அதுல இருந்து ஏல இருந்து அஞ்சாவது எழுத்து அப்படின்னு வச்சுக்காதீங்க ரைட்டா. ஏ தனி, அதுல இருந்து அஞ்சாவது லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா எஃப் வருது நமக்கு ஓகேவா. அதே மாதிரி கேல இருந்து அஞ்சாவது லெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்து வந்து பாத்தீங்கன்னா பி இருக்கும் ஓகேங்களா. அப்போ கே பிளஸ் ஃபைவ், இப்போ என்ன லெட்டர் வரும், நமக்கு பி கிடைக்கும் ரைட்டா. ஸோ அப்போ இது காம்பினேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த எக்ஸ் டிக்கும் அதே சேம் பேட்டர் தான் ரைட்டா. எக்ஸ்ல இருந்து அஞ்சாவது லெட்டர் என்ன வரும், எக்ஸ்ல இருந்து அஞ்சாவது லெட்டர் என்ன வரும் நீங்களே போட்டு சொல்லுங்க. எக்ஸுக்கு அப்புறம் என்னென்ன இருக்கு, எக்ஸுக்கு அப்புறம் ஒய் இருக்கு, இசட் இருக்கு, அதுக்கப்புறம் ஏ பி சி. எக்ஸ்ல இருந்து அஞ்சாவது லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், சி கிடைக்கும். அது ஒன்ன வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா சி தான். பட் இருந்தாலும் செக் பண்றதுக்காக டில இருந்து அஞ்சாவது லெட்டர் எடுத்துக்கோங்களேன், டில இருந்து அஞ்சாவது லெட்டர் எடுத்துக்கோனா ஐ செக் பண்றது ரைட். ஸோ இதுல பாருங்க, இப்ப வந்து ஏபிசிடி கொடுத்துட்டாங்க, அதே சேம் தாங்க. மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், ஏ டு செட்டை எழுதி வச்சு நீங்க போன உடனே எக்ஸாம் ஹால்குள்ள போன உடனே வேகமா வந்து ஸ்கொயர் கியூப்ல உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேகமா எழுதி வச்சுக்கோங்க. ஏ டு செட்டையும் வேகமா எழுதிட்டு நம்பர் போட்டு வச்சுக்கோங்க, ரஃப் ஷீட் கொடுப்பாங்க ரைட்டா. ஸோ எக்ஸாம் பேட்டர்னுக்கு முன்னாடி அவங்க டைமிங் சொன்னதுக்கு அப்புறம் எழுதினீங்கனாலும் பெட்டர் தான் ரைட்டா. ஸோ அவங்க டைமிங் சொன்ன அப்புறம் தான் எழுத முடியும், ரஃப் ஷீட் பென் எல்லாம் கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ அது போனோம்னா வேகமா எழுதி வச்சுக்கோங்க, மறக்காம இருக்கும், பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க ரைட்டா. இதை வந்து வேகமா எழுதிக்கோங்க, ஸ்கொயர் கியூப்லாம் வேகமா எழுதிட்டு ஏ டு செட் எழுதி நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம் வரும்போது எடுத்து வச்சுக்கிட்டு பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க ஓகேவா ரைட். ஸோ இதுல பாருங்க, இதுவும் வந்து ஏதோ ஒரு பேட்டர்ன்ல இருக்குங்க ரைட்டா. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கொடுத்த உடனே ஏபிசிடி எல்லாம் இருக்கா, இல்ல ஏல இருந்து ரெண்டு நம்பர் விட்டு ரெண்டு நம்பர் விட்டு இருக்கா, இல்லைன்னா ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சோம் ரைட்டா. ஸோ இதுல பாருங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, இவருங்க ஏ பி சி டி இ எஃப் ஜி இருக்கு ஓகேவா. அப்போ இதுல கீழே இருக்கிறது என்ன பேட்டர்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம், இசட் ஒய் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரைட்டா. யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. அப்ப இது சிம்பிளா பேட்டர்ன் முடிஞ்சு போச்சா. இப்ப யூக்கு முன்னாடி ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு, அது என்ன லெட்டர்ன்றது ஆன்சர். இதுக்கெல்லாம் நம்ம போய் ரொம்ப கஷ்டப்படணுமா ரைட். ஆன்சர் வந்து என்னது, டி ஓகேவா. நீங்க பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு செகண்ட்ல ஆன்சர் கிடைச்சிருங்க. அதனால வந்து இந்த மாதிரி எலிமினேஷன் மெத்தட் சாரி இந்த மாதிரி நெகட்டிவ் எக்ஸாம்ல இருக்கிறதுல ஒரே சம்ல எனக்கு ஆன்சர் வந்தே ஆகணும், இதை நான் படிச்சுட்டு அப்படின்லாம் உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டைம் வேஸ்ட் ஆகும், ஆன்சர் கிடைக்கல, சடனா வந்து அடுத்த கொஸ்டின் போயிடணும். ஆனா இந்த மாதிரி பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து என்ன சொல்ல, ஒரே செகண்ட்ல ஆன்சர் வந்துடும் ஓகேவா, கிளியரா ரைட். அடுத்த சம்பளமா ரைட். ஸோ அடுத்த சம்மில் ரெண்டே ரெண்டு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு இது எப்படி ஆன்சர் பண்ணலாம், நமக்கு இன்கேஸ் ஆன்சர் தெரியல அப்படின்னா கூட அப்படின்றத சொல்றேன், அதோட நம்ம அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரைட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, த ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆன்டி அப்பிரேட்டட் ஆக்டிவிட்டிஸ் நெல்சன் மண்டேலா பாஸ்டாவே ஆன், அதாவது இந்த கருப்பினத்திற்கு கருப்பின மக்களுக்கு ஆதரவாக போராடின சவுத் ஆப்பிரிக்கா நாட்டோட முன்னாள் கருப்பின பிரசிடென்ட் ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் அவர் வந்து இறந்துட்டாரு நெல்சன் மண்டேலா. ஸோ அவரோட இறந்த நாள் எது அப்படின்னு கேக்குறாங்க ரைட்டா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து 2015 நடந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வருஷத்துலதான் என்ன நடந்திருக்குன்னா இவர் வந்து இறந்திருக்காரு
ரைட்டா. சோ அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வருஷமோ இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருக்காரு, இவர் வந்து கருப்பின தலைவர், மிக முக்கியமான தலைவர் இல்லைங்களா. அதனால இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு சரிங்களா. ரைட், சோ இது எப்படி சார் எனக்கு ஆன்சரே தெரியாது, ஆனா நான் கண்டிப்பா இதை ஆன்சர் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா, நமக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஓகேங்களா, முன்னாள் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜெ ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எந்த வருஷம் இறந்தாங்க, எந்த வருஷம் வந்து இறந்தாங்க ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இல்லைங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க 2013 டிசம்பர் 5 தேதி வந்து பாத்தீங்கன்னாக்கா நெல்சன் மண்டேலா இறந்துருப்பாரு ரைட்டா. நீங்க வந்து ஓரளவுக்கு அந்த 2013 கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இது வந்து ரெண்டாம் பண்ண முடியாது, ரெண்டுமே வராது அப்படின்னு நம்மளுக்கு 100% தெரிஞ்சிடும். இது ரெண்டுக்குள்ளதான் ஆன்சர் அப்படிங்கும் போது நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம், அல்லது ஒரு ஃப்ளூக்லயோ ஏஓ பிஓ அப்படின்னு அடிச்சுட்டு வருவீங்க ஓகேங்களா. ரைட், ஆனா 2013 வருஷம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் எக்ஸாமே கண்டக்ட் பண்றாங்க. நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்க கண்டிப்பா இதை படிச்சிருக்கோம் ஓகேங்களா. ரைட், சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நெல்சன் மண்டேலா பத்தி வேற என்ன க்வெஸ்சன் எல்லாம் கேக்குறாங்கன்னா, மண்டேலா டே அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க ரைட்டா. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் தான் பிறந்திருப்பாரு ஓகேங்களா. என்ன டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெகட்டிவ் மார்க்கிங்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களால வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து எலிமினேஷன், இது 100% வரவே வராதுங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தைரியமா அட்டன் பண்ணுங்க. இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் இருக்கு ரைட்டா. நாலு ஆப்ஷன் இருக்கு, நாலு ஆப்ஷன்ல வந்து எனக்கு சுத்தமா இது தெரியவே இல்லை அப்படின்னா நீங்க டச்சே பண்ணக்கூடாது, ஒரு தடவை ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல கூட டச் பண்ணக்கூடாது. ஆனா உங்களால வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது ரெண்டு, இது 100% கிடையாது அப்படின் போது இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான். அப்போ நம்மளுக்கு வந்து 100% தெரியல அப்படின்னும் போது அட்டன் பண்ண தேவையே கூடாது. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், 50% வந்து என்ன பண்ணிட்டோம், எலிமினேட் பண்ணிட்டோம். அப்படின்னா ஒரு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு ஒரு மார்க் கிடைக்கும் சொலையா, தப்பாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஜஸ்ட் 2.5 மார்க்ஸ் தான் போகும். 10 க்வெஸ்சன்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், 3 க்வெஸ்சன் கரெக்டா இருந்தா கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எலிமினேஷன் மெத்தட்ல உங்களுக்கு பாசிட்டிவான மார்க்ஸ் தான் கிடைக்கும் ரைட்டா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரூஃப்ல அப்படின்லாம் வராதுங்க, உங்களுக்கு வந்து நீங்க படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 க்வெஸ்சன்ல வந்து 8 க்வெஸ்சன் நீங்க படிச்சதா இருக்கும், 2 க்வெஸ்சன் தான் தெரியாத மாதிரி இருக்கும். அப்ப நீங்க ஈஸியா எலிமினேஷன் மெத்தட யூஸ் பண்ணலாம், எல்லா க்வெஸ்சனுக்குமே எலிமினேஷன் மெத்தட்ன்றது உங்களுக்கு பொருந்தாது சரியா. ரைட், சோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 50% நீங்க நெக்லேட் பண்ணீங்கன்னா தாராளமா ஏட்ல இல்ல பிஓ அப்படிங்கறத தைரியமா அட்டன் பண்ணுங்க சரியா. ரைட், நெல்சன் மண்டேலா அப்படின்ற போது மண்டேலா டே அப்படின்னு ஒண்ணு செலிப்ரேட் பண்றாங்க, அவர் வந்து நினைவு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இதே ஜூலை மாசம் தான் ரைட்டா, ஜூலை 18 ஓகேங்களா. சோ ஜூலை 18 தேதி தான் அவர் பிறந்திருப்பாரு, அது வந்து மண்டேலா டே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஹோம்ஒர்க்கா போயிட்டு ஜூலை 12 வந்து என்ன டே அப்படின்னு பாத்துட்டோம் ஓகேங்களா, ஜூலை 12 வந்து என்ன டே அப்படின்னு பாத்துட்டோம் ஓகேங்களா. ஜூலை 18 என்ன சொன்னோம் அப்படின்னா மண்டேலா டே அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது மாதிரி ஜூலை 12 வந்து என்ன டேன்னு பாத்துக்கோம் ஓகே. ரைட், கிளியரா, அடுத்து போலாமா. ரைட், சோ எலிமினேஷன் மெத்தட்ல வந்து ரொம்ப ஈஸியாவே ஆன்சர் பண்ணலாம் தெரியல அப்படின்ற பட்சத்துல கூட ஓகேங்களா. ஆனா அதுக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கணும், சும்மா எலிமினேஷன் மெத்தட்னா நீங்க வந்து புக்கே தொடாம நான் ரேண்டமா எலிமினேஷன் மெத்தட் எல்லாம் பண்றது தவறு ஓகேங்களா. ஓரளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் போட்டுருக்கணும் ஓகேங்களா, அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா யூஸ் ஆகும். ரைட், சோ இந்த க்வெஸ்சன் சொல்லியிருக்காங்க இல்லையா, ராமகிருஷ்ணா மிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறது யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரொம்ப வெளிப்படையாவே கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஸ்கூல் புக்ல ரொம்ப என்ன சொல்றது பேசிக் க்வெஸ்சன்ஸ் ஃபில்லிங் பாக்ஸ்ல அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ரைட்டா. சோ இதுலயும் வந்து உங்களுக்கு இன்கேஸ் வந்து மறந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயம் படிச்சிருக்கோம் ஓகேங்களா. சோ தயானந்த சரஸ்வதி, ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லுவோம்னா சோசியல் ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சமூக சீர்திருத்தத்துக்காக என்ன சொல்லுவோம், உழைச்சவங்க ஓகேங்களா, சீர்திருத்தவாதிகள் ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ இவங்களை பத்தி இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனைசேஷனையும் ஒரு ஒரு கொள்கைக்காகவும் போராடி இருப்பாங்க ஓகேங்களா. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணிருப்பாருன்னா சதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சதி அப்படின்னா ஆண்கள் கணவர்கள் இறந்துட்டாங்கன்னா பெண்கள் வந்து தூக்கி அவங்களுடைய உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது தான் சதி
அவங்களே நெருப்புல போட்டுருவாங்க இல்லையா, அதை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்ட ஒரு ராஜாராம் ஒன்றா இவருடைய ஆர்கனைசேஷனும் இருக்கு. இவரும் வந்து ஒரு இந்த மாதிரி மிஷன் இந்த இயக்கம் அப்படிங்கறத இவரும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. தயானந்த சரஸ்வதியும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு ஓகேங்களா. சோ இதெல்லாம் நீங்க சப்ஜெக்ட் நம்ம கிளாஸ் இருக்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை படிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா. சோ ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது விவேகானந்தர், ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட தீவிர சீடன் பக்தர் அப்படிங்கிற ஒரு விவேகானந்தர், அதனாலதான் அவருடைய பேர்ல ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. ரைட், சோ இது வந்து எலிமினேஷன் மெத்தட்ல இதுல நீங்க நம்ம எல்லா டாபிக்மே தெளிவா படிச்சுக்கோம் ஓகேங்களா. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் படிக்கிறது மூலமா ஓகேங்களா. ரைட் ஃபைன். சோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே ராமகிருஷ்ணா பரமஹம்சர் இது குரு விவேகானந்தர், ஆமா ராமகிருஷ்ணர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர் வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர். சோ விவேகானந்தர் பத்தி நிறைய இருக்கும், அவருடைய பிறந்த நாள் தான் நம்ம நேஷனல் யூத் டே அப்படின்னு கொண்டாடுறோம், தேசிய இளைஞர்கள் தினம் அப்படிங்கிறது. அது ஹோம்ஒர்க்கா என்ன பண்ணுங்கன்னா என்னைக்கு அப்படின்ட்டு நீங்க படிச்சுட்டோம் ரைட்டா. சோ